A very, very, very happy Diwali to everyone watching this video. In the video, பார்க்குற எல்லாருக்குமே இந்த தீபாவளி அடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் மோட்டிவேஷன் எல்லாத்தையும் கண்டிப்பாக தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம எக்ஸாம்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான தெம்பும் சக்தியும் நமக்கு கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம், சரியா? ஸ்பீக்கிங் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன், தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே செம்ம ஜாலி வைப்பில் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுற மூடில் இருக்கும். தப்பே இல்லை, சூப்பராக போய் என்ஜாய் பண்ணுங்கள். டு ஆல் த என்ஜாய்மெண்ட் யூ வாண்ட். ஆனால் உங்களுக்குள்ள ஹானஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க. நீங்களே, நான் சொல்லலை, ஆர் யூ 100% ஹாப்பி, பயங்கரமாக போய் தாறுமாறாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுதா? இல்லை சார், லைட்டாக ஒரு பக்கம் என்ன தான் நான் சிரிச்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே என்ன தான் பயங்கர ஜாலி மூடில் நம்ம என்ஜாய் பண்ணணுன்ற ஆசை இருந்தாலும் கொஞ்சம் உள்ள பயமும் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எனக்குமே அந்த பயம் இருந்துச்சு, ஓகேவா? என்ன அப்படின்னா, தீபாவளி முடிஞ்சா அப்படி ஸ்கூலில் காலை எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, கால் வைக்கிற இடெல்லாம் கன்னி வெடியா அப்படின்ற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு எக்ஸாமாக வச்சு தள்ளுவாங்க. செகண்ட் மிட்டம் வரப்போது நிறையா ஸ்கூலில் வந்து பசங்களே ஷெடியூல் சொன்னாங்க, சார் எனக்கு காலையில் ஒரு எக்ஸாம் சார், மதியம் ஒரு எக்ஸாம் சார் அப்படின்னா, அப்படியா? லைக் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன். ஸோ அப்படி தான் அப்படின்னா, லைக் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் ஒரே நாளில் நடக்குது அதையுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டடி ஷெடியூல்ஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் இன்னும் அழகாக சொல்கிறேன், சரியா? இப்போது சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷெடியூலாக இருக்குது ஸ்கூலில். இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடக்கிற அன்றைக்கி இன்னொரு ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஷெடியூல். அதனால் நிறைய பேர் வந்து சார் நிறைய விதமாக ஷெடியூல் கேட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, அண்ட் ஐ வாண்ட் டு ஹெல்ப் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அதனால் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் எல்லாருமே இந்த தீபாவளி ஹாலிடேஸ் இருக்குல்ல, இதை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்காக ஒரு சூப்பர் ஷெடியூல் ஒன்று போட்டிருக்கேன், சரியா? ஒரு 24-hour பிளான். எனது ஒரு 24-hour பிளான், சீரியஸாக சொல்கிறேன். இந்த 24 hours நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலே சாலிடாக 100 ஒரு 85 மேலே கேரண்டி, சந்தேகமே கிடையாது. வேறு லெவல், வேறு மாதிரி பிளான் ஒன்று உங்களுக்காகவே நான் ஜென்ரேட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். அப்படியே அடுத்து ஒரு 5 டப்பு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்க போது 2 and 3 marks, 5 marks, ப்ராப்ளம், உங்கள் பிரச்சனை எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முடிஞ்சது. ஸோ செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வேணுமா? க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணுமா? கவனமாக பாருங்கள், சரியா? ஸோ ஹியர் வீ கோ. முதல்ல சாப்டர் 7 எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7, 8 and 9. ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 and 3 marks முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ஸ்டேட் ஹைஜென்ஸ் பிரின்சிபல், ஒப்டெயின் த ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃபரன்ஸ், அடுத்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃப்ரெஸ்னல் அண்ட் ஃப்ரான் ஆஃபர் டைப்ஸ் ஆஃப் டைஃப்ராக்ஷன், மென்ஷன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன், ரேலேஸ் க்ரைட்டீரியன்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசல்யூஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன், அப்புறம் இன்னொரு 3 questions, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் போலரைஸ்ட் அண்ட் அன்போலரைஸ்ட் லைட், ஸ்டேட் ப்ரூஸ்டர்ஸ்லாம், வாட் ஆர் த நியர் பாயிண்ட் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். இந்த 2 and 3 marks படிச்சிட்டிங்கன்னா சாலிடாக ப்ராமிஸாக சொல்கிறேன், 7th chapter எந்த 2 and 3 marks கேட்டாலும் நீங்கள் எக்ஸாமில் செகண்ட் மிட்டமில் நச்சுன்னு எழுதிட்டு வந்துடுவீங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிட்டா, இந்த எல்லா க்வெஸ்டினும் நான் ஏற்கனவே உங்களுக்கு லைவ் கிளாஸில் வந்து எப்படி எழுதணும், என்ன எழுதணும், அதுக்கான PDF எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐயோ, இப்போ நான் அதை எப்படி சார் போய் பார்க்கறது? அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டை பாரு ராஜா, ஓகேவா? ஸோ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸில் இதுவும் இருக்கும், ஃபைன் பண்ணி அழகாக பார்த்து வீடியோ ஒரு வாட்டி பார்த்துருங்க, படிச்சுருங்க, சாலிடாக பிரச்சனை முடிஞ்சது. இப்போ நான் சொல்கிற இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் எப்போ தெரியுமா, எதுக்குள்ளே தெரியுமா படிச்சிடணும்? காலையில் 6 எழுந்துச்சு 8 ஃப்ரம் 6 AM to 8 AM, அழகாக இந்த 3 லீவில் ஒரே ஒரு நாள், மோஸ்ட் லைக்லி மண்டே, ஓகே? ஏன்னா நியாயமாக உங்களுக்கு மண்டே லீவ் இல்லை ஏற்கனவே, கவர்மெண்ட்டு தான் இப்போ நமக்கு டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, லீவ் இருந்தால் வச்சுக்கோ என்ஜாய் பண்ண அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், என்ஜாயும் பண்ணுவோம், அதே நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஒரு நாள் மட்டும் படிக்கிறதுக்குன்னு சீரியஸாக எடுத்து வச்சுப்போம். ஸோ காலையில் 6 AM to 8 AM எனக்கு இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் முடியும், ஓகே? எத்தனை க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன், 9 questions கொடுத்துருக்கேன். இது 2 hours போதுமா? போதாது, இன்னும் நிறையவே படிக்கலாம்ல. அதனால் பாருங்கள், இப்போ சாப்டர் 8 வரும். டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் அ மெட்டல், வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஹவ் வில் யூ டிஃபைன் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்,
லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான். இந்த ஆறு க்வெஸ்டினும் நச்சுன்னு அழகாக முடிச்சிடணும். இப்போது 14 தான் வந்திருக்கு, 2 மணி நேரத்தில் வெறும் 14 க்வெஸ்டினா? இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் படிக்கலாம். அப்போ என்ன செய்யலாம், சாப்டர் 9 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே, லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இது ப்ரோட்டான்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 1 அட்டாமிக் யூனிட்டு, அண்ட் வாட் இஸ் மீன் பை ரேடியோ ஆக்டிவிட்டி. அடுத்து ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்ன, டிஃபைன் க்யூரி. ஸோ இந்த 7 க்வெஸ்டின் இதையும் இப்போ நீங்கள் சமத்தாக சாலிடாக என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ லிட்ரலி நான் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 21 க்வெஸ்டின் கொடுத்துருக்கேன், 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். 1 மணி நேரத்துக்கு 10 க்வெஸ்டின் நான் கூட சாலிடாக முடிச்சிடலாம், கஷ்டப்படாமல் ஸ்வெட் அவுட் பண்ணாமல் படிச்சு முடிச்சிடணும். அடுத்து ஒரு மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. காலையில் 9 மணி ஆச்சுன்னா 9:00 to 1 மணி வரைக்கும் நான் உங்களுக்கு டைம் தரேன், சரியா? ஸோ அந்த டைம்குள்ளே எனக்கு சாப்டர் 7 இருக்க 4, 5, 7, 13, and 14, 17 இந்த க்வெஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எனது 5 மார்க் க்வெஸ்டின்ஸ், 4th, 5th, 7, 13, 14, 17. அடுத்து 2:00 to 4:00 உள்ள அடுத்த 2 மணி நேரத்தில் 4, 5, 8, 12, 13, 16 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் நான் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். ஏன் அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாகவே படிக்கணும்னு தான். சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா அப்போ இதையும் சீக்கிரமாகவே ஆரம்பிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ 4, 5, 8, 12, 13, and 16 ஃப்ரம் சாப்டர் 8, அண்ட் 1, 2, 3, 4, 10, and 12 க்வெஸ்டின்ஸ் ஃப்ரம் சாப்டர் 9. ஸோ இது எல்லாத்தையும் அழகாக சாலிடாக சமத்தாக படித்து முடிச்சிருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சாப்டர் 9 4 6 நீங்கள் படிக்கிற மாதிரி ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 மார்க்ஸ்லாம் செம இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் மீட்டமில் வரும். அடுத்து ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம்னாலே நமக்கு ப்ராப்ளம் தான் இல்லை, நான் சொல்லிட்டு போகிற ப்ராப்ளமும் மட்டும் எக்ஸாமுக்கு பார்த்துட்டு போங்க. கம்பல்சரி க்வெஸ்டினும் சரி, க்ரியேட்டிவ் 1 மார்க்கும் சரி, அழகாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ என்னென்ன பார்க்கணும், வெல் சாப்டர் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 7.2, 7.3, 7.4, 7.5, 7.10, 7.11, 7.14, 7.15, 7.15, 7.18. வேறு சாப்டர் 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.2, 8.3, 8.4, 8.5, 8.7, 8.8, and 8.9 எல்லாத்தையும் அழகாக நான் PDF கொடுத்துருவேன், டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துக்கணும், சரியா? ஸோ எக்ஸாக்டாக 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க, ஒரு சாப்டருக்கு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்து போட்டு பாருங்கள், அவ்வளோதான் விஷயம். அண்ட் சாப்டர் 9 வந்துட்டிங்கன்னா 9.1, 9.2, 9.7, 9.10, and 9.12 இது எல்லாத்தையும் அழகாக சமத்தாக முடிச்சிட்டிங்களா? இப்போது சார் 9 மணிக்கெலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு சார், அடுத்து நான் என்ன செய்யலாம், டைம் இருக்குது, நல்ல எனர்ஜி இருக்குது அப்படின்னா நைட்டே நம்மளோட RRR ரீடு ரீகாலு ரிவைஸு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்தாச்சு எல்லாத்தையும், ரிவைஸ் பண்ணியாச்சு, ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் எதை வேணால் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ப்ராப்ளம் போட்டுப்பார், ஒரு ஈக்குவேஷன் எழுதிப்பார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு டெஃபினேஷன் எழுதிப்பார், மறந்து போச்சா புக் எடு, ரிவைஸ் பண்ணு, திரும்ப எழுது, திரும்ப நைட்டு இதுக்குனே ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 9:00 to 11:00 வரைக்கும் திரும்ப எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். காலையில் திரும்ப எழுந்து ஒரு 2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி மார்க்கு குறையும்ன்ற எக்ஸாம் போனால் எப்படி மார்க் குறையும், நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, தீபாவளி முடிஞ்சு நீங்கள் அப்படியே அடுத்த நாள் போனவொன்னே ஃபிசிக்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு வைக்கிறாங்கன்னா கூட சூப்பராக சாலிடாக அடித்து மாஸ் காமிச்சிட்டு வந்துடுவீங்க, சரியா? ஸோ இந்த தீபாவளியை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வெடிங்க. ஓகே, அ வெரி 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 ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகெயின். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், திஸ் இஸ் மை ஆர்டர்னே வச்சுக்கோங்க, லைக் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும், சரியா? ஸோ மேக் ஷோர் யூ லைக் த வீடியோ அண்ட் ஷேர் இட் அமாங் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் யோ யானியன் சார், அண்ட் குட் பை.